எல்லாருக்கும் அருணா ராஜா சடுக்கலையின் வணக்கம். இப்ப முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் வாங்க. இப்ப நம்ம முருங்கைக்கீரையில ஒரு சூப் செய்யலாம். முருங்கைக்கீரை சூப் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே நம்மளோட வெதருக்கு ஒரு 3 மாதம் வந்து சூப் வந்து நம்ம ரொம்ப அருமையாக குடிச்சிட்டு வரலாம். அது வந்து இப்போ இந்த கார்த்திகை மார்கழி தை 3 மாதங்களில் இந்த வெதர் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்போ எல்லா உறுப்பினர்களும் வீட்டில் இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அடிக்கடி காய்கறிகளில் இந்த கீரையில் நீங்கள் சூப்பு வச்சு எல்லாருமா குடிக்கலாம். ரொம்ப சத்துக்களானது, பிடிக்காத குழந்தைகள் கூட அதை அரைச்சி கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும்போது அவங்க குடிச்சிருவாங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பில் இந்த மாதிரி இப்படி தண்டுகளோடையே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப தனித்தனி இலைகளை பிக்க தேவையில்லை. இது மாதிரியே போட்டுக்கலாம். இதில் அயனும் கால்சியமும் ஜாஸ்தியாக இருக்கிறதால இதை கிடைக்கும் காலங்களில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ஹீமோக்ளோபின்லேருந்து விட்டமின் சியிலேருந்து எல்லாமே நமக்கு ஒரு முழு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கீரையை நம்ம இப்போ எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கைப்பிடி முருங்கைத்தலைக்கு 1 கைப்பிடி முருங்கைத்தலை 3 பேர் சூப் குடிக்கலாம். அதுக்கானது 1/2 டீஸ்பூன் நெய். சிறு வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் போட்டிருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ 3 பேர்த்துக்குங்கும்போது தக்காளி 2 தக்காளி போதும். அது மாதிரியே நீங்கள் எத்தனை உறுப்பினர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளிகளையும் வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்ச புடியில் 1 புடி இது வந்து 3 பேர்த்துக்கு போதும். ஏன்னா எல்லாமே நம்ம உள்ளே இருக்க எல்லா ஃபைபரு எல்லா இதையுமே நம்ம எடுத்துடுறோம். அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் சூப்பு நல்லதுங்கிறதுக்காக ஓவராலாக சேர்த்துக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1¼ டீஸ்பூன் மல்லி, மிளகு வந்து மிளகு மட்டும்தான் போட போகிறோம் காரத்துக்கு, 2 பல்லு பூண்டு. நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் இதை போட்டுக்கோங்க. 2 பெரட்டு நல்லா மல்லி எல்லாம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துருங்க. இந்த அளவுக்கு மல்லி வறுபட்ட வாசம் வந்தோடனே இந்த 2 தக்காளியை போட்டு சும்மா அது ஒரு அந்த நெய் வந்து தக்காளியில் கோட் ஆகிற அளவுக்கு 1/30 செகண்ட் மட்டும் வறுத்து எடுத்துடலாம். அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பை பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1½ டீஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன். துவரம் பருப்பு நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாசி பருப்பு கூட போட்டுக்கலாம். இதில் இந்த தலைகளை வதக்க வேண்டாம், அப்படியே எடுத்து இந்த பருப்பு மேலே போட்டுடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பருப்பு கீழே வேகிற மாதிரி. இப்போ இதில் இந்த வெங்காயத்தை கொட்டிடலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம். ஏன்னா இது பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்தோடனே இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் இப்படி கொட்டி தண்ணியை இருத்துக்கலாம், ஆறி வரட்டும். இப்போ இந்த ஜாரில் எடுத்துக்கிட்டு இது அரைக்கிறதுக்கான அளவு, இப்போ நமக்கு 3 டம்ளர் சூப் தேவை, அதில் 1 டம்ளர் இருக்குது. 1¼ டம்ளர் போட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சது இருக்குது. இப்போ இதில் தண்ணியை கலந்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் இது அந்த வடிகட்டியில் நிற்கிற அளவுக்கானது, பச்சை தண்ணியே ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம வேக வச்ச குக்கரில் போட்டுக்கலாம், இந்த வடிகட்டிக்கலாம். இதை விட நான் கொஞ்சம் பெரிய வடிகட்டியாக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ஈஸி. நீங்கள் ஒரே தடவை அந்த ஸ்ட்ரைனரில் வச்சு இப்படி இப்படி நீங்கள் இது பண்ணி விட்டீங்கன்னா சக்கை மட்டும் நின்றும் லிக்விடாக இறங்கிரும். இந்த அளவுக்கு இந்த சக்கைகள் இருக்கிறத எடுத்துடலாம். இல்லாட்டி வாய்க்கு தட்டுப்பட்டதுன்னா இது அவ்வளோ வந்து வாய்க்கு நல்லா இருக்கிறது, இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தலைகள்லேருந்து எடுத்து குக்கர்லேருந்து எடுத்தால அதையும் நம்ம இப்போ வடிகட்டினதோடு ஊற்றி சும்மா கொஞ்சம் நொற பொங்குற அளவுக்கு அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். உப்பு வந்து கீரைகளை வேக வைக்கும்போது போடாதீங்க, இப்போ போட்டுக்கணும் உப்பை. அதுவும் நீங்கள் பாதி உப்பு போடுங்க. சூப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப உப்பு போடாமல் இருக்கிறதா நல்லது. இந்த அளவுக்கு இப்படி நொறக்கட்டி வந்ததுன்னா போதும், கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சு நல்லா கரண்டியால் ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம். இப்போ சர்விங் பவுலில் சேர்த்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி சில்வர் பவுல்ல அடியில் பிளாஸ்டிக் போட்ட மாதிரிலாம் வருது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா அடியில் வந்து ஜூடு தெரியாது. இப்படி கூட நீங்கள் இப்போ பாத்திர கடைகளில் பார்த்து வாங்கிக்கலாம், சூப்புக்காக மட்டும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த ரஸ்க் துண்டுகளை கொடுக்கும்போது குழந்தைங்கள கொஞ்சம் விரும்பி சாப்பிட வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம மிளகு போட்டு இதில் அரைச்சிருக்கோம். தேவையானதை நீங்கள் இப்படி வச்சிடும் போது அவங்க உப்பு வேணும்னா உப்பு, மிளகுத்தூள் வேணும்னா மிளகுத்தூளை அவங்க தூவிக்கலாம். தாய்மார்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சூப்லாம் வந்து எல்லோரும் இருக்கும் பொழுதுகளில் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க குழந்தைங்களையே வந்து பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுறீங்கன்னு. ஏன்னா அந்த சூப் குடிக்கும்போது எல்லோரும் ஓடி போயிடுவாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மெனக்கிடல் எவ்வளவு அப்படிங்கும்போது அவங்களே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கான வந்து சந்தர்ப்பம் அமையும். ஏங்கா அதெல்லாம் வந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நீ ஏன் மெனக்கெட்டு செய்கிற, ரொம்ப கஷ்டமானதை பிடிக்காததை செய்கிறேன்னு தான் இப்போத்தைய குழந்தைங்க சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சாமதான தண்ட பேதங்கிறத நீங்கள் உருட்டி மிரட்டி நம்ம கொடுக்க வேண்டியது தான். எப்பயோ ஒரு முறை கொடுக்கும்போது இதை வந்து ஒரு, அதுவும் இந்த முருங்கை கீரையில் சூப் வந்து அப்படியே மெடிசினல் வேல்யூவோடையே இது இருக்கும். ஏன்னா கான்மாவோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்காததுனால இதை நம்ம வந்து கொடுத்து பழகிறதும் வந்து நீங்கள் அதை ஒரு மெனக்கடலாக வச்சு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.